ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கர்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி நம்ம ஒரு கிளாத்தில் கட் பண்ணுறது, டிராஃப்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்கர்ட் அப்படிங்கும்போது பர்டிகுலர் மெட்டீரியல் தான் ஸ்டிச் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. நிறையா சாரீஸ்லேயும் சரி, நமக்கு ஒரு ஸ்கொயராகவோ அல்லது லென்த்தாகவோ கிடைக்கிற மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அது இல்லைன்னா யூனிஃபார்ம் அந்த மாதிரி ஸ்கர்ட் அந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்போ அந்த ஸ்கர்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் தேவை, என்ன மெட்டீரியல் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அளவுகள் அப்படிங்கும்போது நமக்கு இடுப்பு சுற்றளவும் உயரமும் மட்டும் இருந்தால் போதும். எந்த இடத்துல நீங்கள் ஸ்கர்ட் வந்து கட்டுவீங்களோ அந்த இடுப்பினுடைய சுற்றளவு, அதே இடத்துல இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் அல்லது எவ்வளோ இறக்கம் வேணுமோ, அரைக்காலா முக்கால் காலா முழு காலா அல்லது கீழே வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்கர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்கர்ட்டுக்கு தேவை ரெண்டே ரெண்டு மெஷர்மெண்ட்ஸ் தான். அப்போ நம்ம ஓவரால் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு 50 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, வெயிஸ்ட் வந்து 36 வருது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த 50 வந்து ஸ்கர்ட்டுக்கு அப்படியே வச்சுக்கோங்க. பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த 2 இன்ச்சு வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிரும். அப்போ இந்த பட்டியை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணிக்கோங்க. பட்டியை நீங்க கட் பண்ணும்போது 36 இன்ச்சு அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கிளாத்து, அதாவது இதுல வந்து ஒரு 4 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 36 இன்ச்சு பிளஸ் 4 வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது. 4 கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது 3 இன்ச்சு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸ்டொமக் வயிறு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் உடம்பு இதாக இருக்கு அப்படின்னா நீங்க 4 இன்ச்சே கூட கொடுத்துக்கலாம். அப்போ இங்க 4 இன்ச்சு அப்படிங்கும்போது 40 இன்ச்சு வருது. அப்ப 40 வந்து நம்ம இதை ரெண்டா ஃபோல்டு தான் பண்ணியிருப்போம். அப்ப ரெண்டா பிரிக்கும் போது 20 இன்ச்சு வருது. அப்ப இங்க இது வந்து ஃபோல்டிங், இங்க இருந்து இங்க 20 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இங்க வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. இதை வந்து உள்ள தள்ளிடுவோம். அப்ப இதை இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணிட்டு இதை உள்ள தள்ளிட்டோம் அப்படின்னா, இதுதான் உங்களுக்கு இடுப்பினுடைய சுற்றளவு. இந்த பட்டியை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும்னா, இந்த திக்னஸுக்கு நீங்க ஒரு கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிட்டு, இது வரைக்கும் வச்சா போதும் கேன்வாஸ், அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பட்டி திக்கா இருக்கும் இல்லையா. கிளாத்தே வந்து டபுளா உள்ள கொடுத்து ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திக்கா இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இந்த சைடு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அப்ப இடுப்பு சுற்றளவு நமக்கு ரெடியா 20 இன்ச்சு வேணும். எக்ஸஸா இருக்கிறத உள்ள தள்ளிக்கலாம். அந்த நாச் வந்து மறக்காம போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு ஃபிளீட்ஸ் ரெடி பண்ணலாம். இப்போ 3 மீட்டர் கிளாத் இருக்கு, 4 மீட்டர் கிளாத் இருக்கு அப்படின்னா, பாக்ஸ் ஃபிளீட் அப்படின்னாலும் பாக்ஸ் ஃபிளீட் இப்படி கொடுத்துக்கலாம். என்ன அகலத்துக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உள்ள ஃபோல்டு பண்ணி இன்னர் ஃபோல்டு பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஃபிளீட்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டினா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு. எப்படி அவங்க ஃபிளீட்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிளீட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு ஸ்கர்ட்டை வந்து நம்ம ரெண்டா மடிச்சு ஒரு நாச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 மடிச்சு ஒரு நாச் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து 20 இன்ச் நமக்கு வரணும் அப்படின்னா, ஒரு 1 சைட்ல உங்களுக்கு 20 இன்ச் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நாச் ஃபுல்லா உங்களுக்கு 10 இன்ச் வந்துடணும். அதுக்கு அடுத்த ஒரு 10 இன்ச் ஒரு இது ஃபுல்லா ஒரு 10 இன்ச் வந்துடணும். அப்போ டோட்டலா 1 சைடு 2 நாட்ச் க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணும்போது, பிளீட்ஸ் ஒரே மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு 20 இன்ச் வரணும். அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட்ல இருக்க 2 நாட்ச்சும் நம்ம 20 இன்ச்சஸ்க்கு பிளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும். அப்ப இந்த பிரிச்சு பிரிச்சு வைக்கிறது, ஒன்னு அதிகமா வைக்கிறது, ஒன்னு குறைவா வைக்கிறது, அப்புறம் கடைசியா ஹூக் போடுற இடத்துல பிளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்றது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணாம அதை 4 பிரிச்சு, அந்த 4ல அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் என்ன இன்ச்சு வரணுமோ அதை நீங்க கால்குலேட் பண்ணி பிளீட்ஸ் வச்சுட்டு நீங்க இதுல அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கர்ட் வந்து நீட்டா வரும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்கர்ட்டுக்கு அதே அளவுக்கு லைனிங் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், அல்லது லைனிங் கம்மியா கொடுத்து அதை கொஞ்சமா பிளீட்ஸ் வச்சு கூட உள்ள நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல பிளெயினாவே கூட இன்ஸ்கர்ட் போட்டு போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம பிளெயினாவே பிளீட்ஸ் இல்லாத லைனிங் இல்லாமையே நீங்க வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் இடுப்பு சுற்றளவு எப்படி கால்குலேட் பண்ணி அதை நம்ம பண்ணணுமோ அந்த மெத்தட்ல பண்ணிக்கோங்க. ஸ்கர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிளாத் இருந்தாலும் சரி, கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அதிகமாக இருந்தாலும் ஃப்ளீட்ஸ் நிறையா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உயரம் அதிகமாக இருந்தால் உயரத்தை மெஷர் பண்ணிவிட்டு இந்த 50 இன்ச்சு தான் நமக்கு ரெடி அளவு. நீங்கள் வந்து யோக்கு வந்து 2 இன்ச்சு, சாரி இந்த வேஸ்ட் பிராண்ட் வந்து 2 இன்ச்சு வந்துடும், அதை நீங்கள் அதை கூட சேர்க்கவே வேண்டாம். இந்த 50 இன்ச்சுக்கு நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க. எக்ஸஸாக வரத நீங்கள் டக் பிடிச்சிக்கோங்க, அல்லது வேண்டான்னு சொன்னால் அதை கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஃப்ளீட்ஸுக்காக வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டி நீங்கள் ஃப்ளாரல் விடும்போது நீங்கள் எடுத்த அளவுக்கு அது கரெக்டாக வந்துடும். அப்போது ஒரு ஸ்கர்ட் அப்படிங்கும்போது என்னென்ன அளவுகள் அப்படின்னா உயரமும் இடுப்பு சுற்றளவும் தான். அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படின்னா எவ்வளோ கிளாத் இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது தான் முன்ன பின்ன வரும். துணி நிறையா இருக்குது அப்படின்னா நிறையா ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம், அல்லது துணி கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைவாக நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அதுவே யூனிஃபார்ம் ஸ்கர்ட் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 3 அல்லது 4 ஃப்ளீட் வரும், பேக்கில் வந்து அதே சேம் அப்படியே வரும். அப்போ அந்த ஸ்கர்ட்டு அது தனியாக வரும், அந்த மாதிரி வந்து அது வந்து பாக்ஸ் ஃப்ளீட் வரும், அந்த மாதிரி வரும். அப்போ ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நம்ம அது என்ன ஸ்கர்ட் மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஸ்கர்ட் அப்படின்னா அதுக்கு என்னென்ன அளவுகள் எவ்வளோ துணி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சாரீனா கூட அந்த சாரீ ஃபுல்லாகவுமே நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு கூட உள்ளே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கர்ட்டு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.